சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெற்ற சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு பேரணியில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டனர். சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு முகமது சதக் கல்விக் குழுமம் சார்பாக சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த பேரணியை காவல் ஆய்வாளர் பிரபு மற்றும் பள்ளி முதல்வர் புளோரிடோ தொடங்கி வைத்தனர். போதையினால் ஏற்படும் தீமைகளை விளக்கும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியவாறு பள்ளி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். அப்போது போதைப் பொருள் உபயோகித்ததற்கு எதிராகவும் முழக்கமிட்டனர். போதை பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்கள் மீம்ஸ் மூலம் விளக்கினர். பப்ளிக்குக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பேரணியை நாங்கள் நடத்துகிறோம். இந்த பேரணிக்கு வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட் முழு ஒத்துழைப்பு கொடுத்து நடத்துறதுக்கு இது பண்ணாங்க. போலீஸ் காவலர்களும் வந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தந்து இந்த பேரணியை வந்து நல்ல சுமூகமாக ஸ்மூத்தாக நடத்துறதுக்கு எங்களுக்கு உதவி புரிஞ்சாங்க. அதனால் இந்த பேரணி மூலமாக நாங்கள் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை எடுத்து உலகம் முழுக்க வந்து இந்த போதையை வந்து தடுக்கணுன்ற ஒரு முயற்சியை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர் வந்து போதை பற்றியும் அதனால் வரும் தீமைகளை பற்றியும் வந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு மீம் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து இப்போ வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க. வாகனங்களை வந்து குடிச்சிட்டு ஓட்டக்கூடாது, அதனால் வந்து பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கை பற்றி ஒரு மீம் பண்ணோம். இது வந்து எல்லா பொதுமக்களும் வந்து இதை எடுத்துக்கிட்டு இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது அவங்களோட உயிருக்கும் ஆபத்து, சாலையில் இருக்கிற மற்ற பொதுமக்களுக்கும் அது ஆபத்தாக இருக்கிறது. அதனால் ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கை கம்ப்ளீட்டாக நம்ம அபாலிஷ் பண்ணிடணும். நம்ம எடுக்கிற முயற்சியில் தான் இருக்குது.